ஆமா இவர்தான் என்னது துச்சோறேன் துச்சோறா அப்படி ஆமா ஆமா பாரு மச்சான் அம்மா வைரம்னா ஆமா அது என்னது 7 வாரம் மச்சான் காந்தாரிக்கும் நாங்கள் 100 பிளே பாப்போம் ஏ அப்பா 100 பிளே என்னடா முதல் முதலாக சரி கதலை வெடித்து முதலையே போன்ற முதலையே போன்ற மதலை செல்லுவாங்க ஆஹா ஏன் அண்ணன் உரியபூபதி பிரந்தார் உரியபூபதி பிரந்தார் அவருக்கு இளையோன் இளையோன் நான்டா ஆய் சுச்சாசர மகாராஜ சுச்சாசர மகாராஜ ஆயே ஆ தந்தை கொச்சனை ஒன்று உண்டு சரியா நாங்கள் 100 பேர் அண்ணன் தம்பிக்கு கூறவே இல்லை பங்கால் இருக்காள் அந்த திருட்டு வக்கால ஓய் திருட்டு வக்கால ஓய் வாயு பகவானை கொன்று சரி யமனை கொன்று சரி ஆளுக்கு ஒரு பெற்று ராஜாக்களை பெற்றா பங்காளி பங்காளி பாண்டியன் சுதன் சரி அந்த திருட்டு வக்கால ஓய்வு திருட்டு வக்கால ஓய்வு பாடசாலையில் விளைவாக எப்படியாவது கொன்று கொன்று இந்த அச்சு வகை நாட்டை நாமே ஆள வேண்டும் என்ன தகர்ந்து இருக்கிற பொழுது பாடசாலையில எங்களை பாடத்தில் வைக்கிறார் கிருபாச்சாரியார் ஒன்று ஒன்று அவர் மைத்துனராக இருக்கக்கூடிய இரண்டு ஆசான்கள் இடத்திலே எங்கள் ஊரு என்ன சாதாரண நீ சாதாரண ஆள் இல்ல நான் ஜன கட்டவ நல்ல சரி ஆமா பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் 5 பேர் இந்த 105 பேர் வேறும் குரு பெரியவருடைய கிருபாச்சாரியார் அவர் மைத்துரன் துரோணாச்சாரியார் ரெண்டு பேருக்கு பாடசாலையில் வைக்கிறாங்க வைக்கிறாங்க எங்களை எல்லாம் கொண்டு போய் எங்களுக்கு பாடம் உபதேசம் வாங்கி கொண்டு இருக்க நாங்கெல்லாம் பாடம் கத்துக்கிட்டே இருக்கிறோம் படிச்சுட்டே இருக்கிறீங்க ஆமாடா ஒரு நாள் தினத்துல துரோணாச்சாரியார் மட்டும் கலாச்சி விளையாட வேண்டு நகைச்சி அப்படின்னு நகைச்சலைக்கு வரார் வரார் வந்து நதியில் அப்படி காலை வச்சிடறாங்க முருகா முருகா பெருத்த முதலை துரோணாச்சாரியார் காலை பற்றி வேகமாக இசுன்னு போயிட்டா பாக்குறார் துரியோதனாதிகளே உங்களுக்கு அபயஸ்தம் என்னை எப்படியா காப்பாத்துங்க காப்பாத்துங்க போக்குறது அண்ணன் துரியல் பார்த்தா குருவுக்கு ஆபத்து அனைவரும் ஒன்றாக திறனுங்க அப்படி எங்க அண்ணா திட்டு அண்ணா விளக்கம் என்ன துரோணாச்சாரியரை முதல ஏத்து போகுது தண்ணி உள்ள காப்பாத்தணும் நம்ம எட்டு ஆளுக்கு ஒரு கல்லு கட்டணும் கல்லு எட்டு அந்த நதி கரை நிரம்புகிறது தவிர
முதலை விடுபடவில்லை. கல் எடுத்து அடிக்கிறது முதல் மேல. ஆமா முதலை பின்னி கொஞ்சம் இது போகுது. துரோணாச்சாரியார் பார்த்தா பாக்குறாரு. ஓஹோ இவ்வளவு நட்டு புண்ணியம் இல்ல இல்ல ஒரு பையன் பையன் இப்ப ஒரு அடையாளத்துக்கு சின்ன பையன் தெரியாது ஒரு முக்க அடி இருக்கும் உங்களுக்கு நதி போச்சு முதல உடல உடல நீ வந்து இந்த மயிர புடுங்க போற அப்படி என்று என்னெல்லாம் பண்ண பாப்போம் அப்படின்னு வந்த ஒரு அருவம் ஏதோ வாயில மூணு மூணு விடுத்தான் பணமாக முதலை இரண்டாக கீழ்த்தது துரோணாச்சாரி வெளியூரத்து விதாபகராக இருக்கக்கூடிய பிஸ்வாச்சாரியரு ஏ தாத்தா நான் பாடசாலை செல்லவில்லை பாண்டவருக்கு வீதம் எங்களுக்கு ஒரு வீதமா பாட சொல்லிட்டாங்க நாங்க பள்ளியோட போகல போகல அப்படி என்று வாங்க எங்க பேரப்புள்ள சொல்றதுக்கு என்ன விஷயம் அப்படி என்று கேட்க துரோணாச்சாரியர் சொல்றார் ஒரு மனிதனுக்கு கற்பூர புத்தி ஒன்று கற்பூர புத்தி கதலை புத்தி ஒன்று கதலை புத்தி கருத்துண்டு புத்தி ஒன்று கருத்துண்டு பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் கற்பூர புத்தி காட்டுல கப்பல் புடிச்சுக்கோ ஒரு சொல்ல சொன்னா மறுதரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆமா இவன் பூரா கதலி எந்த காலத்துல போகதான் சொல்லும் கதலை புத்தி உடைய அப்படி என்க பரிசித்து பார்க்க வேண்டும் பார்க்கணும் அப்படின்னு சிதானாராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் கிருபாச்சாரியார் அனைவரும் ஒன்றாக கூடி கூடி நாலு கொஞ்சம் கொண்டு எங்களுக்கு சரிபாகும் வெற்றிலை பாக்கு கற்பூரம் வாங்கிட்டு அப்படி என்று சாணத்தை நன்கரை கரைத்து வெட்ட வெட்டி முழுகி முழுகி பிள்ளையார் பிடிச்சு அதுல அருகத்து சொருகி கற்பூர ஆராதனை காட்டுவதற்கு எதிராக வச்சு பத்திரிக்கை கையில ரெடியா வச்சுட்டு அப்படி என்று ஆளுக்கு ஒரு வண்டியை கூட்டணும் எங்க வண்டி நூறு வண்டி ஆளுக்கு வரவு வைக்கிற நிறைய ஏத்து ஏத்து
ஆமா.